ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நைட்டில் நம்மளோட டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆக போகுது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட்டில் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் ஐட்டம் தான் செய்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பார் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ரைஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வடிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. தண்ணிலாம் ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரீசரில் இருந்தது. ஸோ நாளைக்கான மதியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். ஸோ அதனால் இப்போ தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு மார்னிங்கில் அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? என்னது மீன் வறுக்கலாம் மாட்டேன், பச்சையாக சாப்பிட்ருவோம் காலையில் நான். ஆ ஆமாம். ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அப்படிதாங்க செய்வா. அவசரத்தில் எடுத்துட்டு போங்க. வேணாம்னா வேண்டாம் ஃப்ரை பண்ண. அப்படியே பாதி பாதி ஃப்ரையாக இருக்கும், பாதி இன்னும் பழக முடியாத இருக்கும். என்ன பண்ணுறது? இல்லை காரமாக வேணும்னு வாரு. நிறைய எண்ணெயும் போடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? செய்யணும், அதுதான் பொண்டாட்டி செய்யணும். பக்குவமாக பார்த்து புருஷனுக்கு மனசு நோகாதையும். சரி, எப்படி உங்களை உட்கார வச்சு சாக்ஸ் போட்டு லிப்ட் கிட்ட வந்து டாட்டா காட்டி அந்த மாதிரி கோபம் படம் இருக்க கூடாதுங்களே? ஆனா அது பாருங்க அந்த அழகா சொல்லுங்க. கோபமும் படம் இருக்க கூடாது, மனசை புண்படுத்தவும் கூடாது, மனசு நீ நோக கூடாது, நானும் நோக கூடாது. அந்த மாதிரி பக்குவம் என்ன பண்ணும் காலையில எழுந்து ஒரு பொண்டாட்டி எழுப்புங்க. என்ன மாதிரி எழுப்புங்களா புரியல? காலையில நான் எழுந்தேன் எழுப்புறேன் பத்தியா, உள்டா வரணும். பொண்டாட்டி தான் புருஷன் எழுப்பணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு 2:00 2:30 முன்னாடி இருக்கணும். இப்ப 9 வேலைக்கு போறோம். நம்ம வீட்டுல 7 வேலைக்கு போறீங்க. அப்ப எத்தனை மணிக்கு? நான் வந்து 5 எழுந்துக்கணும். ஆனா அப்ப நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நீ தான் 5 எழுந்துக்கணும். நான் 5 எழுந்து போதும். ஓ, நான் 5 எழுந்துட்டு 6 வரைக்கும் உங்களை பாத்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும். ஓ, நான் வேலை எல்லாம் செஞ்சு ஓகே ஓகே வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காஃபி எல்லாம் போட்டு எழுப்பி எங்க மாமா குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு வந்திருந்தேன். காஃபி சூடா குடுக்கணும். காலையில சோப் இல்லாம கூட போனீங்க. சோப் எடுத்துனுவா? குளிக்க போறீங்கன்றது ஞாபகம் வரும். மாட்டி வச்சிருப்போம். இல்லங்க, நான் சொல்லிடுறேன். ஈர டவல் பாத்தீங்கன்னா பாத்ரூம்லயே இருக்கும். நான் அதை எடுத்து வெளியில காய போடுவேன். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார்? ஆ டவல் இல்ல, உள்ள போனா ஆ டவல் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரா? அது சொல்றேன், அது கரெக்டா. அப்புறம் வேற காஃபி குடிச்சாச்சு. அப்புறம் வந்து சொன்னேன் டிரஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து டிரஸ் பண்ணிப்பீங்களா நீங்களே? நீ வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல பரவாயில்ல, பண்ணி வந்தா சூடா ஆவி பறக்க தள்ள குட்டிடணும். ஒரு ஃப்ளோர்ல 3-4 வீடு இருக்கு. எல்லா இந்த ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா 4 வீடு இருக்கு. கரெக்ட் தானப்பா? இதுல வேற ஏதாவது ஆள் வந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு பய இந்த பொண்ணு என்ன வெளியே இருந்தாங்கன்னா அது தப்பாயிடும். லூசு, நான் எப்பயுமே ஒரு டைம் இருக்கும். 5 ஆபீஸ் கிளம்பினா வீட்டுக்கு 5:30, 5:50, 5:50, 6 வந்துருவேன் சரியா? அந்த 5:30 இருந்து ஒரு 10-15 இன்னும் யாரும் அதை நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் எங்க சாப்பாடு என்ன பண்ணுவோம்? ஃப்ரெஷ் பழம் வந்துருந்தேன். சாமி எல்லாம் கும்பிட்டு காஃபி கொடுக்கணும். திருப்பியும் டீ ஆர் காஃபி ஸ்நாக்ஸ் குடுத்துட்டா நான் ரிலாக்ஸா இருப்பேன். என் காலை அழுத்தலாம், கையை அழுத்தலாம். அப்புறம் இன்னைக்கு டே கழுத்து அழுத்தலாமா?
இன்னைக்கு டே வந்து எப்படி போச்சுங்க, எப்படி போச்சு வர்க் அப்படிலாம் கேட்டு தான். இன்னைக்கு எத்தனை பேரை பாத்தீங்க இல்ல எவ்வளவு வேலை பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க. டென்ஷனா இல்ல ஏதாவது கஷ்டங்கள் ஷேர் பண்ணீங்களா வைஃப் கிட்ட? என்னன்னா இந்த மாதிரி நம்ம பசங்களோட இந்த மாதிரி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நானா சொன்னேன், நானும் உன் வீட்டுல இருந்து பாத்துக்க சொன்னேன், நீ தாராளமா வேலைக்கு போலாம், பசங்களை எதுக்கு அந்த மாதிரி சொல்லி கஷ்டப்பட்டு சொல்ற, சொல்லக்கூடாது அவருக்கு. அது சொன்னா என்ன ஆயிடும், கஷ்டமாயிடும் கேக்குறதுக்குள்ள. கிடையாது, பசங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்மளே குறை சொல்லிட்டோம்னா மத்தவங்க வீட்டுல ஒரு வாட்டி ஒத்து விட்டணும்னு நம்மள குறை சொல்லுவாங்க. ஸ்கூல்லயே முட்டாச்சு உப்பா ரொம்ப சுட்டியா இருக்காங்க, கொஞ்சம் கண்டுச்சு என்ன பண்றது அப்பா மாதிரி இருக்கிறான் சுட்டியா. சரி ஓகே, நம்ம வந்து டின்னர்ல இந்த கேமரா சேர்த்துக்கா, நம்ம பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிடும் போது மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. எப்படி பண்றீங்க? எனக்கு தெரியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் வரல, அதனால இது சொட்டு சுட்டா கடையில முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நின்னுட்டேன். எனக்கு இதனால ரொம்ப டிலே ஆகுது, இல்லன்னா நான் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல குக்கிங் முடிச்சிருவேன். சாப்பாடு வாயில போட்டு தண்ணி சுடு தண்ணி ஊத்திப்பா முடிஞ்சிச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே நைட் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் ஸ்டிஃபன் சப்பாத்தி தோசை இட்லி தான் செய்வோம். பொங்கல் கூட செஞ்சிருக்கலாமே, எப்பவுமே அப்படிதான் செய்வேன். பொங்கல் செய்யல, ஏன் பொங்கல் செய்யலன்னு வட இல்லையா அதனாலயா? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பொங்கல்னா பொங்கல் சாம்பார் சாப்பிட மாட்டாங்க, சாம்பார் பேலன்ஸ் இருந்து நீங்க பொங்கல் செஞ்சீங்கன்னா எங்க வீட்டு பையன் பாத்தீங்கன்னா சட்னி கேட்பான். எங்க பொங்கலுக்கு சட்னி இருந்தாதான் முக்கியம் சொல்லு. நாமதான் தெரியுறேன், என் குறைய சொல்றேன் கேளுங்க. பொங்கல் வேணும்னா சட்னி கேட்பாங்களா, அப்புறம் சாம்பார் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வடை கேட்பாங்க, வடை பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிடுற நாலு வடைக்கு பாத்தீங்கன்னா என்னால ஊர் வச்சு செய்ய முடியாது, இதுக்காக கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு 400 ரூபாய், அது ஒரு 100 ரூபாய் செலவு. எங்க 400 ரூபாய் இல்லங்க, 10 ரூபாய் வரும். கேட்டா அது வடைக்கார சட்னி கூட கொடுப்பான், அந்த சட்னில நம்ம ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க. எங்க அது வந்து கொப்பர் தேங்காய் போட்டு செஞ்சிருப்பாங்க. நீ வீட்டுல அரண்வாங்களா கடைசியில பாத்தீங்கன்னா சொல்லிருக்கேன், சாம்பார் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக பொங்கலும் சட்னியை மட்டும் தான் காலி ஆகும், வடை காலி ஆகும், நம்ம வச்ச சாம்பார் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நம்ம பசங்க சாதம் வச்சுட்டு அந்த சாம்பாரை பசங்க சாப்பிட்டு சொல்லிடலாம்ல. என்ன ஒரு புதுசால தனம் பாத்தீங்களா, இந்த மாதிரி சுருட்டு முடிவுங்க அப்படிதான் யோசிப்பாங்களாம். புக்ல படிச்சேன், மூல அறிவு இல்ல மூலையே இல்லையா. நான் இதனால ஏமாந்துட்டு இருந்தேன், என்னடா இது பொங்கல் சாம்பார் இருந்தா பொங்கல் செய்யறாங்க, கடைசியில பார்த்தா அந்த சாம்பார் அப்படியே தான் இருக்கும். இந்த பொங்கல் சட்னி வடை இந்த மூணு தான் காலி ஆகும். அது தெரியாது, பருப்பு அளவோட போட்டு ஒரு வேலைக்கு செய்ய அம்மாக்கு வந்து தெரியாது. என்னதான் செஞ்சாலும் 5 பேருக்கு உளுந்து போட்டு அதை ஊற வச்சு வடைக்க சொல்லலாமா, சாம்பார் சொல்ற அரை கப்பு போட்டுமா, அப்படி அரை கப்பு போட்டு பைத்தம்பது ரூபாய் தவறம்பது ரூபாய் போட்டு சாம்பார் வைக்கணும் பரவாயில்ல. பைத்தம்பருப்பு போடுவாங்க டால் செய்யறதுக்கு, இல்லன்னா தவறம் பருப்பு போடுவாங்க. அது 100 பருப்பு போடுவாங்க. கடல் பருப்பு அடைக்கு வந்து உளுந்து தவிர மத்த ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுவாங்க. தவறமும் கடலையும் குண்டா உளுந்து குட்டி குட்டியா இருக்குமே அது. மஞ்சளா குண்டா இருக்கிறது என்ன பருப்பு? தவறும் பருப்பு. தப்பு தெரியும், அது வந்து கடலை பருப்பு. முடிஞ்சதா? வடிச்சு முடிச்சிட்டியா? வடிச்சு ஓரமா தானே வச்சிருக்கிற. என்ன எவ்வளவு ஊத்துவ கடாயில? 1 லிட்டர் ஊத்தக்கூடாது. எங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நம்ம வந்து வத்தல் வந்து பாத்தீங்கன்னா உப்புலி கூட செய்யலாம், அதை உப்புல செஞ்சனா டைம் வந்து ரொம்ப இருக்கும். உப்பு உப்புலையா? இப்போ எண்ணெய்னால என்ன பண்ணுவோம், தண்ணியில் வறுக்க முடியாதுல்ல வத்தல், அதனால எண்ணெயில் வறுக்கிறோம் ஓகேவா. இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணி பாருங்க, நானே சொல்லிடுறேன். சரி கமெண்ட்ஸ் யாரா பண்ணுங்க, திவ்யாக்காக யார் பார்க்குறீங்க வீடியோவை, சரவணனுக்காக யார் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஓட்டு பார்த்துருவோமே, என் மானத்தை வாங்கிடாதீங்க சரியா. சரி உங்ககிட்ட சொல்ல மறந்துடும், போன வருஷம் நாங்கள் வத்தலெல்லாம் போட்டோம் இந்த கொரோனா லாக்டவுனில் வீட்டில் உட்காந்து வேலை வெட்டி இல்லாத. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யூஸ் இல்லாமல் இருந்ததா,
சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பொருட்கள் இப்ப இருக்கிற சோஃபா எல்லாம் அப்ப கிடையாது, ரொம்ப காலியான தான். மொட்டை மாடி இல்லாத வீட்டுக்குள்ளேயே வத்தல் போட்டு நைட்டு இந்த ஊர்ல பயங்கர வெயில் அடிக்கும். ஆனா என்ன ஒரு டிராபேக் பாத்தீங்கன்னா மண்ணு கூடயே வந்து மண்ணும் இருக்கும். இந்த அட்மாஸ்பியர்ல ஒரு மண் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே, அந்த டெசர்ட்டோட மெலிஸ் மண். அதனால வெளியில போய் உங்களால மொட்டை மாடியில எல்லாம் காய வைக்க முடியாது, மண்ணோட தான் இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஊர்ல மொட்டை மாடி எல்லாம் காலி எல்லாம் இருக்காது, ஃபுல்லா டேங்க் ஏசியோட கூலிங் அவுட்டோர் யூனிட் அப்படி இருக்கும். சரி நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா துணி வேஸ்ட் எல்லாம் விரிச்சு மாவுலாம் போட்டுட்டு அது கொஞ்சம் காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எடுத்து அதை உள்பக்கமா மடிச்சு பால்கனில காய சும்மா ஒரு ஆறத்துக்கு மட்டும். சாப்பாடு சாம்பார் வத்தல் அதை பார்த்தனா தேர்தர்ஷன் அதை பார்த்தா ஐஷு ஓகேங்களா, பயங்கர சாட்டங்க. இதை பாருங்க அவங்க அண்ணன் என்ன செய்கிறானோ அது எல்லாமே செய்யும். சட்டை போட்டால் சட்டையை கட்டிட்டு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறா பாருங்க ஐஷு. அப்போ பார்த்து ஐஷு இல்லை, தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐஷு வேறு மாதிரி, தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்தால் ஐஷு வேறு மாதிரி பயங்கர சாட்டை பண்ணுது. சாப்பிட்லாமா? ம், சாப்பிட்லாம். சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பூர் டைம் 9 போகுது, மீன் செட்டேமுக்கு ஆக போகுது. நம்பூர் டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:30 நம்பூர் டைம். எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்டு ஜீரணமாயி ரிலாக்ஸா இந்த வீடியோட பாத்துருக்கலாம் சரிங்களா. திட்டுவாங்க, சென்னைக்கு வரும் போது நீங்க சொல்லல நீங்க வந்திருக்கீங்க சொல்லிட்டு. சண்டேஸ்ல எங்க வெளியே போக முடியல, நைட் டைம்ல 10 மணி மேலே எங்க வெளியே போக முடியல, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே வீட்லயே தான் அடங்கி இருந்தோம் சரிங்களா. எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அங்க மட்டும்தான் போனோம், வேற எங்கேயுமே வெளியில. லைக் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா போல மாடர்ன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம். ஆக்சுவலா ஐஷு கூட பாத்தீங்கன்னா காது குத்துல யாருமே நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் ஓகேங்களா. வேற எங்கேயுமே போல, ஹவுஸ் சுவாமி கூட பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான், ரிலேஷன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொரோனா என்பது எல்லாருக்கும் என்ன சொல்கிறது பீதியை கிளப்பி விட்டுச்சு, அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும்னால நம்ம வேறு ஊருக்கு வரணும்ல, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம் சரிங்களா. இந்த மாதிரி சேட்டாக பண்ணது பாருங்கள் ஐஷு பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் ஐஷு பேசவே பேசாது, என்ன பேசி இருப்பாங்க. சொன்னீங்களே தேவதர்ஷன் சைலண்டான பையன், இதுவும் சேட்டை. தேவ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தேவ் மட்டும் ஐஷு அவரை வச்சு செய்கிறான். அவன் என்ன பண்ணுறங்க, அவனை நல்லா ஏமாத்துறான். ஏன்னா ஐஷு சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அதுக்கிட்ட சாக்லேட் வாங்கி தின்னுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறான். இருங்க, அந்த ஆத்துக்காரம்மா வந்து நம்ம சாப்பாடெல்லாம் போட்டாங்க. அம்மா குண்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அண்டாங்குண்டால எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கடாயில சாப்பிடுறது, முன்னால சாப்பிடுறதுன்னா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட அம்மா தான். எங்க வீட்டுல நாங்க சின்னப்ப அப்படிதான் சாப்பிடுவாங்க, இப்ப எங்க வீட்டுல வந்து இவங்க தான் சட்டை நம்ம தான் கழுவ போறோம். ஐயோ நான் தாங்க கழுவேன். இப்போ பார்த்தீங்களா காலி ஆகுதா, இப்போ இங்கே இந்த தட்டு போட குடு 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 குடு, நான் சாப்பிட்டு முடிஞ்சு போட்டோம்னா குடு 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 எடுத்து போடுவாங்க ஆத்துக்கார அம்மா. ஏன்னா எங்களுக்கு தெருமாக்கோல்னாவே கொஞ்சம் பயம். சேட்டை பண்ணிச்சு ஐஷு. சரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சோ இவ்வளவு நேரம் பாத்துருந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் போய் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருந்தீங்கன்னா. சோ நாங்களும் சாப்பிட போறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஆக்சுவலி முக்கியமா இந்த வீடியோ எடுத்தது காரணம் பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது.
Bye, signing off from Saravanan.